go for the 10th sum from the following particular, prepare the balance sheet of Mr. Pragadish. Okay, they are telling you to prepare the balance sheet. Balance sheet oda format, it is in the page number 256 la, is there in the new textbook. Old textbook la, volume 2 la, page number 107 la, you can see. So these are the format of a balance sheet. Balance sheet la debit side enna varano, credit side enna varano, they have given. According to this only we have to prepare. Inga parunga, inga இங்கே கேபிட்டல் இருக்குது. கேபிட்டலில் கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணோம், லாஸ் வந்தோம்னா நம்ம மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி ட்ராயிங் வந்து கேபிட்டலில் ட்ராயிங்கை மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த லெசனுக்கு இது ரெண்டு மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் சாப்டர் வில் டூ ஆல் திஸ் பட் திஸ் இஸ் அ ஃபார்மேட் யூ கேன் சி ஹியர். இதே இங்கே இது லைப் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து டெபிட் சைடு கிரெடிட் சைடு எழுத மாட்டோம், லைபிலிட்டிஸ் அசட்டுன்னு எழுதுவோம். அசட் சைடு எல்லாமே ஃபிக்ஸட் அசட்ஸ் வரும். Okay, so we'll do the, we'll go for the sum now. So in the balance sheet, it is a capital. Capital vandu liability side, liability. Inga paringa, liability nu irukla, in the liability. Adnala na L nu podren, asset ku A nu podu. Okay, balance sheet ku vandu BS nu podu. Okay, next year. See here, liability side, balance sheet. Next, debitors, asset side, balance sheet. Idu drawings, லைபிலிட்டி சைடு பேலன்ஸ் ஷீட்டு. கேபிட்டலில் நம்ம மைனஸ் பண்ணணும், லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்டு அசட் இட் இஸ் ஓகே. இது என்ன பண்ணணும், அசட் சைடு பேலன்ஸ் ஷீட் எழுதணும். நெக்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து லைபிலிட்டி சைடு பேலன்ஸ் ஷீட்டு. இதுவும் என்ன பண்ணணும், கேபிட்டலில் நெட் ப்ராஃபிட்னா ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரினு, இது வந்து என்ன அசட்டு. அப்போது லைபிலிட்டி அசட் சைடில் balance sheet varanum. Okay, shall we do the sum? So we'll do here, it is in the new book page number 266, 10th sum. Old book la volume 2 la page number 121, 15th sum. So here this is the balance sheet as on 31st December 2017. இது liability side, இது வந்து asset side. Okay, we'll do the sum now. இது ஃபுல் ஷீட் தான், இதுவும் யூஸ் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட் எப்போவுமே ரெண்டு பக்கமும் சேம் டேலி ஆகணும். பேலன்ஸிங் எக்ஸ்ட்ராலாம் வரக்கூடாது, ரெண்டு பக்கமும் சேம் அமௌண்ட்டை டேலி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் வில் கோ ஃபார் த ஃபஸ்ட் என்ன பண்ணோம், கேபிட்டல், கேபிட்டல் அமௌண்ட். இது ரெண்டு காலம் ஆடு சப்ராக்ஷனுக்குறதுனால கேபிட்டலை வந்து ஃபஸ்ட் காலம்ல எழுதலாம். 80,000 இருக்குது. ஓகே, 80,000. அது கூட என்ன பண்ணோம், ஆடு நம்ம நெட் ப்ராஃபிட் அங்கே இருக்குல்ல, நெட் ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும், நெட் ப்ராஃபிட்டு ஏற்கனவே நம்ம இந்த இதில் கொடுத்துருக்கோம்ல, அந்த நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். இங்கே புக்கில் இருக்குல்ல நெட் ப்ராஃபிட், இங்கே சொல்லியிருக்கல நெட் ப்ராஃபிட். ஓகே, இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, 4,800. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும், 84,800. நெக்ஸ்ட் வந்து லெஸ்ஸு ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், 8,800 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணோம், நம்ம மைனஸ் பண்ணோம் கேபிட்டலில். வாட் இஸ் த அமௌண்ட் இயர், 8,800. இப்போ 84,000ல 8,800 மைனஸ் ஆச்சுன்னா வாட் வில் பி த அமௌண்ட்டு, 76,000. அந்த தான் ரெண்டாவது காலமில் போய் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் அசட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து டெபிட்டாஸ். இங்கே வந்து பை டூ எல்லாம் எழுதக்கூடாது, பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போய் எழுத ஆரம்பிக்கணும். டெபிட்டாஸ், இதில் எதுவுமே டிப்ரிசியேஷன் எதுவுமே கிடையாது. செகண்ட் காலமில் ஸ்ட்ரெயிட்டாக போடலாம், 12,800. கேஷ் இன் ஹேண்டு 20,000. நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு 43,200. இப்போது ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட் பண்ணால் வி வில் கெட் அது 76,000. இந்த பக்கமும் ஆட் பண்ணோம்னா 76. இப்போது இந்த ரெண்டு பக்கமும் சேம் அமௌண்ட் ஒன்று, பேலன்ஸ் எல்லாம் வரக்கூடாது, ரெண்டு பக்கமும் சேம் அமௌண்ட் வந்து ஃபுல் டேலி ஆனால் தான் உன்னுடைய சம்மு கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே.